ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலிஸ் வேர்ல்ட். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கான வீடியோ என்ன அப்படிங்கிறது தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போன பஸ்ஸு. இப்போ நம்ம வந்து அந்த சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ லென்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஷார்ட்டாக தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். ஆனாலுமே 10 மினிட்ஸ் கிட்டே வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்ச், அந்த க்ரீன் கலரில் தெரியுது இல்லையா, அதுதான் அந்த சர்ச்சு. இப்போ நம்ம இந்த வழியாக தான் மலைக்கு போக போகிறோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த படிக்கக்கிட்ட வந்தாச்சு. அண்ட் இதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டீன் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போன நினைக்கிற அது ஓப்பனாக இருந்தது. இப்போ வந்து ஸ்டெப்ஸில் கொஞ்சம் ஏறினோம் அப்படின்னா அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இயேசு வந்து மாதாவோட மடியில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அண்ட் அதோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு. அண்ட் இந்த மலையில் வந்து சிலுவை பாதையோட 14 ஸ்டேஜஸையும் ரொம்ப ரியலாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஸ்டாச்சுலாம், அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு மனுஷனோட ஹைட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருந்தது. அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. இதோட 14 ஸ்டேஜஸையும் நான் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருந்தது, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் செட்டப் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்காது, பட் டெக்கரேஷனுக்காக இது வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அண்ட் இந்த 0 வால்ட் கூட போட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து 2nd ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு நம்ம ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருந்தாங்க, ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு பார்க்கவே ரொம்ப புல்லரிக்க மாதிரி தான் இருக்கும், ரியலாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து 3rd ஸ்டேஜ். அண்ட் இது வந்து 4th ஸ்டேஜ். இது வந்து 5th ஸ்டேஜ். அந்த நேம் போர்டு கூட ஒரு வுட் மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் இங்கே எங்கேயுமே வுட் இல்லை, எல்லாமே கல் தான், சிமெண்ட் அண்ட் கல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது. இது வந்து நம்ம பாதி மலை இப்போ கடந்தாச்சு. இதோட வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த 6th ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீட்டான ஒரு ஒர்க் இருந்தது. அது என்ன அப்படின்னா பாருங்கள், இதோட ரைட் சைடில் ஒரு கிணறு இருக்குது பார்த்தீங்களா, இது தான் பார்க்க வந்து நேச்சுரலாக இருந்தது. ஆனால் வந்து இது சும்மா ஒரு செட்டப்புக்காக, ஒரு லுக்குக்காக ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே தண்ணியெல்லாம் இல்லை. இருந்தாலும் இந்த ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஹைலைட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கயிறு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிமெண்ட்லேயே பண்ணியிருந்தாங்க, பார்க்க வந்து ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட டிசைனாக இருக்கட்டும், அதோட கலராக இருக்கட்டும், பார்க்க ரியலாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அது சிமெண்ட்டில் பண்ணியிருந்தது தான். இதோட பின்னாடி ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா, அது கூட பழைய வீடு மாதிரியான ஒரு செட்டப் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 7th ஸ்டேஜில் கூட இந்த மாதிரி காஞ்ச மரம் மாதிரியான ஒரு இது வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட சிமெண்ட்டில் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா. இது மேலெல்லாம் கிளையெல்லாம் காஞ்சி, இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அந்த காஞ்சி கிளை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோத்துக்கு ஒரு ரொம்ப நீட்டாக இருந்தது ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே. இது நம்ம பார்த்த அதே ஸ்ட்ரீட் லைட் செட்டப் தான். இங்கே வந்து ஒயர்லாம் கொடுத்தா வச்சுருக்காங்க, ஒரு 0 வால்ட் பல்ப் வந்து போட்டிருக்காங்க. இதை கூட சிமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே வந்து பார்க்க வந்து ரியலாக ஒரு மரம் வந்து அப்படியே வச்ச மாதிரி இருந்தது. பட் அது வந்து சிமெண்ட்டில் பண்ணது தான். பெயிண்டிங்கும் அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்து வச்சுருந்தாங்க. இந்த எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க, யாரும் எதையும் தொற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் அது எல்லோரும் போகிறவங்க எல்லாம் அதை தொட்டு தொட்டு அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த ஸ்டாச்சுவோட பியூட்டியே போயிடும். அதனால வந்து இந்த போர்டு வச்சுருந்தாங்க.
இது வந்து ஒரு கள்ளி செடி மாதிரியான ஒரு செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் அந்த சர்ச்சு. நம்ம கீழேருந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்கோம். இப்போ 11th ஸ்டேஜ் முடிச்சுட்டு 12th ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் இது போகணும். ஒவ்வொன்றும் அங்கேயா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் அதுக்கு வந்து டைரெக்ஷனுக்காக போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து ஈஸியாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி மேலே போயிடலாம். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாச்சு வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்டாச்சு தான் இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி முக்கால்வாசி ஒர்க் வந்து முடிஞ்சிட்டு இப்போ நம்ம மேலே இருக்கோம். அதாவது இந்த மலையோட டாப் பாயிண்டில் இருந்துகிட்ருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஏரியா, இங்கே தான் வந்து நாகர்கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாகர்கோவிலேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கோம் பாருங்கள். அண்ட் அதில் வந்து உங்களுக்கு தெரியுதா, ஒரு குட்டியான ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நாகர்கோவில் இந்த சுங்காங்கிட மலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து 14th ஸ்டேஜ். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு கல்லறையோட செட்டப் வந்து எப்படி இருக்குமோ அப்படியே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கே புல் அரிச்சிரும் அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான். ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்மளோட ஹைட்லேயே வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளை மாதிரி யாரவங்க இருக்கிற மாதிரி தானே தெரியும். உள்ளே போனீங்கன்னா அப்படி உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. ஸோ வந்து இதுதான் இந்த இதுலேயே வந்து நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோட பெஸ்ட்டு பார்ட் வந்து எக்ஸ்ப்ரெஷன் தான். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த மாதாவோட ஃபேஸை பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து எவ்வளோ அழகாக இங்கே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ரொம்ப ரியலாக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இங்கே வந்து போய் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உங்களுக்கே வந்து மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். அண்ட் இது வழியாக நம்ம இறங்கி போக போகிறோம். நம்ம ஏறும்போது இன்னொரு வழியாக ஏறுவோம் ஃப்ரெண்ட்ஸ், இறங்கும் போது இன்னொரு வழியாக இறங்குவோம். ஸோ இப்போ வந்து சர்ச் தெரியுது இல்லையா, நம்ம அது வழியாக தான் அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வழியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வழியாக நம்ம இறங்கி போகலாம். நம்ம இறங்குற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஒரு லூர்து மாதா கேபி அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலை மாதிரி ஒரு உங்களுக்கு சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா, ஒரு சின்னதாக ஒரு வழி, அது வழியாக கூட ஏறி போய் இந்த மாதாவுக்கு பின்னாடி வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்கு பின்னாடி போய் அந்த மாதாவை வந்து கும்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ அது பாருங்கள், நீங்களே பாருங்கள், உங்கள் கண்ணால் பாருங்கள். இது வழியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி போவாங்க, சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க கூட தைரியமாக ஏறி போகிறாங்க, அவ்வளோ நம்பிக்கையாக ஏறி போகிறாங்க. ஸோ அது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரொம்ப குட்டியாக ஒரு குகை மாதிரியான ஒரு ஏரியா இருக்குது, அது வழியாக தான் போவாங்க. அண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது, இந்த மாதாவோட இந்த கை இருக்கு இல்லையா, அந்த கையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒவ்வொரு சொட்டு சொட்டாக வந்திருக்கு. பட் நாங்கள் போன அன்றைக்கி அது வரல. அது வந்து நாங்கள் போயிட்டு ஈவினிங்காவது இருக்கும்னு நினச்சோம், பட் அப்போ கூட வரல. அதோடய வீடியோ வந்து எனக்கு கிடச்சிருந்தது, நான் அதை வந்து இதோட லிங்க் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி கையிலேருந்து ஒரே ஒரு விரல்லேருந்து சொட்டு சொட்டாக தண்ணி வந்துகிட்டே இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.